ओम नमः शिवाय गुरुवे तुने அனைவருக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு கேட்டிங்கனா இன்னைக்கு மூலிகை எதுவும் பார்க்கல நிறைய நபர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த செய்வினை பிரச்சனையா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வர்றாங்க வந்து பரிகாரமும் செய்றாங்க ஆனா சில பேர் வந்து பாத்தீங்க அப்படினா கமாண்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படினா சாமி எங்கனால அவ்வளவு தூரம் வந்து பண்ண முடியாது ஆனா இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினு நிறைய நபர்கள் கமாண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன தாந்திரீக முறை சொல்றேன் நான் இந்த தாந்திரீக முறையை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து அதுல வந்து உங்களுக்கு சரியாயிருச்சு ஓரளவுக்கு பரவா இல்ல அப்படினா அதே முறையை கண்டினியூ பண்ணுங்க இல்ல அந்த முறை செஞ்சு ஒரு 10 நாள் செஞ்சங்க ஒரு 15 நாள் செஞ்சு அப்படி உங்களுக்கு வீட்ல வந்து பிரச்சனைகள் தீரல அப்படினா அதுக்கு பிறகு மாந்திரீகரியோ அந்த செய்வினை எடுக்கிற பிரச்சனைகளோ இந்த ஏவல் எடுக்கிற பிரச்சனைகளோ ரெண்டாம் பட்சமா நீங்க போய் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல செய்ய வேண்டியது இது இந்த பிரச்சனை அதாவது வந்து செய்வினை இருக்கிறவங்க தான் இத செய்யணுமா அப்படினு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது யாருக்கு வேணாலும் இந்த டிஸ்டி கண்டிஸ்டி ஓமளிப்புன்னு சொல்லக்கூடிய யாரு வேணாலும் இத வீட்ல வந்து தாராளமா எல்லாரும் வீட்ல பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யிறதுனால என்ன ஆகும் அப்படினு கேட்டீங்கன்னா துரு சக்திகள் நம்ம வீட்டை விட்டு விலகி போகும் தெய்வ சக்திகள் உள்ளுக்குள்ள வர்றதும் துருசக்திகள் வீட்டை விட்டு வெளியே போகிறதும் இல்லாமல் அடுத்தவங்களோட கண் பார்வைகளேனாலே வந்து இன்னைக்கு நிறைய ஒரு பாதிப்புகள்லாம் வருது அப்போ இந்த கண் பாதிப்புகள் அதாவது வந்து இந்த கண் பார்வை இருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு இது ஈஸியான பரிகார முறை தான் இதை வந்து வீட்டில் வந்து வச்சு செய்யலாம் ஆனால் இதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடுறேன் பாருங்க இதை காமிப்பா இது வெண்கடுகு இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு மூணு வத்தல் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா காயப்பட்டுறக்கூடாது காயம்படாமல் முழுசாக இருக்கணும் வத்தல் பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்புக்கல் அவ்வளோதான் இந்த நாலு பொருள் இருந்தால் போதுங்க இந்த நாலு பொருளை எப்படி பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறையை சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு செய்வினை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு செய்வினை வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் செஞ்சுட்டாங்க அப்படின்னாலேவும் அவங்களுக்கு உடல் உபாதையங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பண விரயமாகும் வீட்டில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அதாவது செய்யக்கூடிய முறைகள் எந்த முறையில் செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து அழிஞ்சு போயிடணும்னு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு அவருக்கு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கும் இல்லை அவன் வியாபாரத்தில் நொடிஞ்சு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் இல்லாத தன்மை அதே போல் வந்து கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைன்னு வரும் இல்லை அவன் உடல் உபாதையம் வந்துடணும் அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆகணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நோய் நொடிகள் வரும் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும் செய்வினை இருக்குது ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதே போல் கண்டிஷ்டி இருந்துச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்கும் கீழே விழுந்து கை கால் காயம்படும் நீங்களே வண்டி வாகனத்தில் போகும்போது தேவையில்லாத கீழே விழுகிறது காயம்படுறது வம்பு வழக்குகள் சின்ன சின்னதாக வந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பரிகார முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது இப்போ உதாரணத்துக்கு வெண்கடுகு காஞ்சு போன வத்தல் அதே போல் பச்சை கற்பூரம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு இது நாளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் இந்த மூணு வத்தல் தான் எடுத்துக்கணும் அது அளவுக்கு சிறிதளவு வந்து வெண்கடுகும் பச்சை கற்பூரமும் வெள்ளம் இது உப்புக்கல்லும் சேர்த்துக்குங்க இதை சேர்த்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா முடிச்சுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு துணி இருக்குது இந்த மாதிரி துணியில் வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி முடிச்சுக்குங்க இந்த மாதிரி முடித்து வச்சுட்டு இதை வந்து நல்லெண்ணெய்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் விளக்க எண்ணெய்ன்னு சொல்கிறேன் இல்லையா விளக்கு தீபாவதி ஏற்றுற நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணெயில் இதை முக்கி வச்சுருங்க இதை முக்கி வச்சுட்டு இதை வந்து முச்சந்தியோ இல்லை வீட்டு வாசல்லையோ கொண்டு போய் இதை வந்து எரிக்கணும் அது எத்தனை மணிக்கு எரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு இந்த மாதிரி கொண்டு போய் எரிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேய் பிசாசு பில்லி சூனி ஏவல்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சோண்டு வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இது எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிச்சுன்னா இதையே தொடர்ந்து செய்யுங்க இல்லை அப்படின்னா அந்த செஞ்சு உங்களுக்கு பரிகாரம் ஆகலைங்கன்னா நீங்கள் யாராவது மாந்திரிகரை பார்க்க போங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு சின்ன தாந்திரிக முறை இது நிறைய நபர்கள் கேட்டதுனால தான் இந்த தாந்திரிக முறை சொல்லிகிட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து
அடுத்தடுத்து தொடர்ந்த மாணிக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் வீட்டுக்கு. சரிங்களா? ஓம் நமசிவாய.